வெண்ணிலா ஓட டீம் ஜெயிக்கவே கூடாதுன்னு அதுதான் நமக்கு முக்கியம். ஒரு காம்படிஷன்ல ஃபர்ஸ்ட் வந்தா 20 பாயிண்ட்ஸ், அப்புறம் செகண்ட் பிளேஸ்க்கு 10 பாயிண்ட்ஸ், தேர்ட் பிளேஸ்க்கு 5 பாயிண்ட்ஸ். எத்தனை போட்டி இருக்கோ அத்தனைலயுமே நம்ம டீம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட் எது வந்தாலும் நமக்கு பாயிண்ட்ஸ் இருக்கு, அப்புறம் டோட்டல் பாயிண்ட்ஸ் தான் கணக்கு. ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்கு அபி? ஃப்ரீயா விடு. கல்ச்சுரல் ஸ்லேப்போமே நம்ம டீம் தான் பேட் காட்டுவோம். இந்த வருஷமும் கலக்கிடுவோம். இந்த டைம் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த டீம் ரொம்ப சுறுசுறுப்பா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம் அபி. எனக்கு தெரிஞ்சு அந்த குரூப்ல கலந்துக்கிற அளவுக்கு யாருக்குமே டேலண்ட்ஸ் இல்ல. அந்த ரேணுகா கொஞ்சம் பாடுவா, மத்தபடி மொத்த குமரும் சேர்ந்து வாயிலே டிசினிசனா வட சுடுவாங்க. வேற ஒண்ணுத்துக்கும் லைக் இல்ல. கரெக்ட். ஜால்ரா போட்டி வச்சா வேணா நவீன் ஃபர்ஸ்ட் வருவான். ஏய் வெண்ணிலா இருக்காளே, அவ கலந்துக்கிட்டானா எதுல இருந்தாலும் ஃபர்ஸ்ட் வந்துருவாளே. ஏய் இது என்ன இலக்கியமன்ற போட்டியா? கல்ச்சுரல்ஸ். அவ இந்த பேச்சு போட்டி கட்டுர போட்டி வச்சாதான் சின்னதா ஏதோ டஃப் கொடுக்கலாம். இதுல ஒன்னும் பண்ண முடியாது அவளால. வேணும்னா அவ பின்னாடி இருந்து ஏதாவது ஐடியா கொடுப்பான். இந்த ஸ்கிட் அந்த மாதிரி ஏதாச்சும் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸ்கிட்டா? என்கிட்ட வெயிட்டான கான்செப்ட் ஒன்று இருக்கு, அதை வச்சு நம்ம கெத்து காமிக்கலாம். சூப்பர்டா. ஓகே சரி சொல்லுங்க, இப்ப எல்லாரும் என்னென்ன போட்டியில யார் கலந்துக்க ரெடியா இருக்கீங்க? நான் வந்து டான்ஸ்ல கலந்துக்கிறேன். நான் மிமிக்ரி பண்றேன். நான் பாட்டு பாடுறேன். பேச்சு போட்டியில நான் கலந்துக்கிறேன். நான் கவிதை போட்டியில கலந்துக்கிறேன். நான் காம்பேரிங் பண்றேன். ஓகே சரி. சூப்பர். எல்லா போட்டிலயும் பேர் இருக்கு. அப்புறம் பிராக்டீஸ் இன்னையில இருந்து நம்ம சீரியஸா ஸ்டார்ட் பண்றோம். ஓகே ஓகே. நம்ம பிராக்டீஸ் பண்றது மட்டும் பத்தாத பி, அந்த டீமை தோக்கடிக்கிறதுக்கு சில ஸ்டாட்டிக்ஸும் பண்ணனும். நான் எதுக்கு இருக்கேன்? அதெல்லாம் நான் பாத்துக்கறேன்.